பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கொரோனா பரவுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு ரெண்டு விஷயம் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல விஷயம், ஒரு பாதுகாப்பான விஷயம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏறக்குறைய வந்து 7 வருடங்களாக எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் இடையேயான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்தது. பல்வேறு காரணங்களால் அது நடைபெறாமல் இருந்தது. ஒரு 6 மாத காலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று நேற்று சுமூகமாக முடிந்தது. 23 சங்கங்களுக்கான பேச்சுவார்த்தை, ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. இதற்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமநாதன் முரளி அவர்களுக்கும், அதனுடைய நிர்வாகிகள் திரு மன்னவன் அவர்களுக்கும், திரு கதிரேசன் அவர்களுக்கும், திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், கஃபார் அவர்களுக்கும், அதுபோன்றே நடப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் திரு சிவா அவர்களுக்கும், திரு சிவிகுமார் அவர்களுக்கும், லலித் அவர்களுக்கும், சுரேஷ்காமாட்சி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய ஊதியம் வந்து ஏறக்குறைய 40%-50% உயர்த்தப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். 40 முதல் 50 அவர்களுடைய சம்பளத்தை பொறுத்து 40 முதல் 50% சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது வருகின்ற தமிழ் புத்தாண்டு முதல், அதாவது 14/1/22 முதல் அமலுக்கு நடைபெற வேண்டும். இந்த ஒப்பந்தம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திலும் கையெழுத்திடும் போது முதல்வர் முன்னிலையில் கையெழுத்திட வேண்டும் என்பது தயாரிப்பாளர் சங்கம், அதுபோன்றே தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் விருப்பம். அதற்காக முதல்வர்களை நேரம் தருமாறு நாங்கள் கடிதம் அனுப்பியுள்ளோம். அதுபோன்றே தயாரிப்பாளர் சங்க தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். எங்களுடைய நீண்டகால பிரச்சனையான இந்த ஊதிய உயர்வு ஒரு நல்ல நிலையில் சுமூகமாக முடிந்துள்ளது. அதில் உங்கள் முன்னாடி அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தருமாறு 11 கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோன்றே இப்பொழுது கொரோனா அலை, 3வது அலை மிகப்பெரிய அபாயகரமான நிலையில் உள்ளது. அதாவது முதல் அலை 1 அதாவது கொரோனா பாதிப்பு 1 லட்சத்தை தொடுவதற்கு 100 நாட்கள் தேவைப்பட்டது. 2வது அலை 1 லட்சத்தை தொடுவதற்கு 50 நாட்கள் தேவைப்பட்டது. ஆனால் இந்த 3வது அலை கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு 10 நாட்களுக்குள்ளே 1 லட்சத்தை தாண்டிவிட்டது. இது மிக வேகமாக 10 மடங்கு அதிகமாக 3வது அலை மிக வேகமாக பரவுகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. முதலில் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் முதலில் இருந்த அச்ச உணர்வு தற்பொழுது இல்லாதது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு விதமான காரணங்களால் இப்போது இந்த பாதுகாப்பு விதிகளை சரியாக பின்பற்றாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அனைவரையும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். குறிப்பாக நமது சம்மேளனத்தில் இணைக்கப்பட்டுள்ள சங்க உறுப்பினர்கள் திரைப்படங்களில் பணிபுரியும் போது, படப்பிடிப்புகளோ, ரெக்கார்டிங்கோ, ரீ ரெக்கார்டிங்கோ, மிக்சிங்கோ, டப்பிங்கோ எங்கு பணிபுரிந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக இந்த பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும். அதாவது மாஸ்க் அணிவது, சானிடைஸ் பயன்படுத்துவது மற்றும் கையுறை அணிவது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக தற்போது சின்னத்திரை தொலைக்காட்சிகளில் நடைபெற்று நடக்கின்ற விஷயங்களில் கூட கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறார்கள். அதை தயவு செய்து தவிர்க்க வேண்டுமா கேட்டுக்கொள்வோம். மிகவும் குறிப்பாக உணவு பரிமாறுகின்ற உறுப்பினர்கள் பரிமாறும்போது முகக்கவசம் இல்லாமல் பரிமாறக்கூடாது. ஒப்பனை கலைஞர்கள் மேக்கப் போடும்போது ஒப்பனை இல்லாமல் முகக்கவசம் இல்லாமல் மேக்கப் போடக்கூடாது. அதுபோன்றே உடை அலங்கார நிபுணர்கள் வந்து உடை மாற்ற உதவி செய்யும் போதோ அல்லது உடை மாற்றும் போதோ அணிவிக்கும் போதோ கண்டிப்பாக, மிக மிக கண்டிப்பாக இவர்கள் வந்து முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது கேமராவுக்கு முன்னால் நடிக்கின்ற நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அதாவது ஃபைட் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் போன்ற கேமராவுக்கு முன்னால் இருக்கும்போது மட்டுமே அவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படலாம். மற்ற நேரம் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசத்துடன் பணிபுரிய வேண்டும். அவ்வாறு பணிபுரியாத உறுப்பினர்கள் மீது அவர்கள் இணைக்கப்பட்ட சம்மேளனத்தில் எந்த சங்கமாக இருந்தாலும் சம்மேளனம் நேரடியாக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளால் படப்பிடிப்பில் கொரோனா பரவுகிறது என்ற வதந்தி ஏற்பட்டு இல்லை உண்மை நிலை ஏற்பட்டு அதனால் படப்பிடிப்புகளுக்கு ஏதாவது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டால் 1000கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும். எனவே
கண்டிப்பாக இந்த விதிகளை மீறுகின்ற உறுப்பினர்கள் மீது சம்மேளனம் நேரடியாக நடவடிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அதுபோன்ற தர்மசங்கனமான சூழ்நிலையை சம்மேளனத்திற்கு உறுப்பினர்கள் யாரும் தரக்கூடாது என்பதால் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை படப்பிடிப்பில் பணிபெறும் போது கொரோனா பாதுகாப்பு விதிகளை தயவு செய்து பின்பற்றுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் நான் இந்த சமயம் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். இப்போ அது போன்று வரும்போது வந்து நம்ம ஐடி கார்டு இருந்தால் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் அவங்க வந்து அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷூட்டிங்லேருந்து வரும் அது மாதிரி இந்த சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு முறை ரெண்டு முறை வரும்போது நாங்களும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து 9 மணிக்குள்ள முடிச்சிங்க அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்துக்குறோம். இப்போ வந்து பெரும்பாலும் அது மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறோம். நாங்கள் 10 மணிக்கு மேலே போகாமல் நாங்களும் அவாய்ட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், 9 மணிக்கு முடியும். ஒன்று சின்னத்திரை தான் மட்டும் சீரியல்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகுது. அவங்ககிட்ட கூட ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம், இது போல் வந்து எங்களுக்கு போலீஸால் வந்து தர்மசங்கனம் வருது அது வந்து அவாய்ட் பண்ணுங்க கேட்டிருக்கோம். அவங்க வந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஐடி காமிப்பாங்க. இது வந்து பொழுதுபோக்கை விட உயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எங்களால் வந்து மற்றவர்களுக்கு தர்மசங்கடமோ இல்லை வந்து ஆபத்தோ ஏற்படக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்கும் என்னவோ அதுவும் எங்களுக்கு. இப்போ ஒருவேளை தொழிற்சாலைகளுக்கு அவங்க வந்து இது போல் விலக்கு அளித்திருந்தால் அது போல் எங்களுக்கு விளக்கு கொடுங்க நாங்கள் கேட்போம். அது இல்லாமல் வந்து எங்களுக்கு மட்டும் விளக்கு கொடுங்க நாங்கள் வந்து கேட்க விரும்பலை. எங்களால் வந்து மற்றவங்களுக்கு எந்த விதமான இதுவும் வரக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது மக்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது வந்து உயிருக்கு அப்புறம் தான் பொழுதுபோக்கு. அதனால் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோங்கிறது ரொம்ப மிக உண்மையாக ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு மேலாக இதில் நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறோம். சில தொழிற்சாலைகளுக்கு விலக்களித்தாங்க, சில துறைகளுக்கு விலக்களித்தாங்க. ஆனால் சினிமா துறைக்கு மட்டும் வந்து அந்த அரசு விலக்கு அளித்து மக்கள் வருவதற்குள்ளே மறுபடியும் க்ளோசிங் வந்துடுச்சு. படங்கள் வந்து ஒரு 2-3 இப்போ தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிசம்பர்லேருந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆச்சு படங்கள் வந்து அந்த 100% ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜ் வந்தது. இப்போ மறுபடியும் இந்த வலிமையும் RRO 666 வந்திருந்தால் அது முழுவதுமாக 100% கெப்பாசிட்டி வந்திருக்கும். ஆனால் இப்போனா அந்த பீக் வரும்போது டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுபோல் முன்னாடி ஒரு ஓப்பன் பண்ணி மறுபடியும் பீக் வரும்போது ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ மறுபடியும் தியேட்டருக்கு வரத்துக்கு ஜனங்களுக்கு ஓப்பன் பண்ணால் கூட ஒரு 1-2 மாதம் ஆகுது வரத்துக்கு. அந்த 2 மாதத்துக்குள்ள மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்துடுது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 100% லாக்டவுன் தான் எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணது ஒரு கணக்கே எடுக்க முடியாது. வந்து நாங்கள் தர்மத்துக்கு ஓட்டின மாதிரி தான், தேட்டர் திறந்திருக்கும் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அப்படி தான் ஓட்டிருப்போம். அப்போ வந்து இது வருமானம் வந்து தேட்டர் மூலமாக தான் எங்களுக்கு வரணும். அப்போது தேட்டர் மூலமாக வந்து வருமானம் வரும்போது அது எக்ஸிபிட்டாருக்கு வந்து எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் கொடுத்து தயாரிப்பாளர் எங்களுக்கு கொடுக்க வரும்போது அது டோட்டலாக வந்து கட் ஆஃப் ஆகிடுது. அதனால் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மற்ற தொழிற்சாலைகளுக்கு என்ன நீங்கள் வந்து இழப்பீடு கொடுக்குறீங்களோ அதுபோல் எங்களுக்கும் வந்து எங்கள் துறையை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு இழப்பீடு கொடுக்குறங்கிறது நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வைக்கிற வேண்டுகோள். இந்த கொரோனாவில் எங்களையும் ஒரு தொழிற்சாலையாக, தொழிற்சாலைங்கிறது வந்து தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது பேப்பரில் தான் இருக்குது, நடைமுறையில் இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த நடைமுறையாவது எங்களை வந்து தொழிற்சாலையாக கன்வெர்ட் பண்ணி தொழிற்சாலைகள் கொடுக்குற உதவிகளை எங்களோட துறைக்கும் எங்களோட துறை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு வேண்டுகோளுக்கு விரும்புகின்றோம். இல்லை, நாங்கள் நிறுத்திட்டோம் வந்து தயாரிப்பாளர்களோட வேண்டுகோள் படி. இப்போ லோக்கலில் நாங்கள் எதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஷூட் பண்ணுறதில்லை. அவுட்டோரில் போகும்போது ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு தயாரிப்பாளருக்கு எங்களால் ஒரு சங்கடம் வரக்கூடாதுங்கிறது அன்றைய ஒரு நாள் சம்பளத்தை கேட்பதில்லைங்கிற மாதிரி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த ஒரு நாள் சம்பளம் நாங்கள் வாங்குறதில்ல. வேலை செய்யாத நாட்கள் நாங்கள் தயாரிப்பு சங்கடம் பெறுவதில்லை. அதாவது வந்து விஞ்ஞானத்தில் ரெவல்யூஷன் வர்றதை தவிர்க்க முடியாது. அம்பாஸ்டர் கார்லேருந்து இன்றைக்கி BMW வரைக்கும் கார் வர்றது வந்து அம்பாஸ்டர் கார் போயிடுச்சுன்னு கவலைப்பட முடியாது. அடுத்த கார் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். அதுபோல் வந்து இது வந்து தெருக்கூத்துலேருந்து மேடை நாடகமாகிட்டு தியேட்டராக உள்ளே வந்துட்டு சினிமாவை விரிவடைஞ்சு இன்றைக்கி ஓடிடியாக மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிருக்கு. அதனால் இந்த துறையை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனுடைய முன்னாடி வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், இன்றைக்கி வீட்டுக்கே ஹோட்டல் வந்துடுச்சு. முன்னாடி தேட்டரில் போய் படம் பார்த்தோம், இன்றைக்கி வீட்டுக்கே தேட்டர் வந்துடுச்சு. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மாற்றிக்கணும். அதனால் வந்து விஞ்ஞான வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அவசியம். ஓடிடியில் படம் கொடுத்தனால
சில நேரங்களில் வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணல, அது வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து அது ஆதரித்தோம். ஏன்னா அது என்னென்னா அதனால் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு வந்து திரைப்பட திரையரங்க உரிமையாளர்கள் வந்து பயந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு இது போல் விஷயம் நடக்கும்போது சின்ன வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தான் செய்யும். தேட்டர் வரும்போது என்ன பண்ணாங்க, ஐயோ ட்ராமாலாம் போயிடுச்சு, ட்ராமாலாம் போயிடுச்சுன்னு வந்து. ஆனால் அதை விட அதிகமான நடிகர்களுக்கும் நடிகை கலைஞர்களுக்கும் வாய்ப்பு வந்து திரைப்படம் வரும்போது. அது மாதிரி சின்னத்திரை வரும்போது ஐயோ சினிமா போயிடுச்சுனாங்க. இன்றைக்கி வந்து பெரிய திரையோட சின்ன திரையில் அதிகமான கலைஞர்கள் பணிபுரிகிறாங்க, அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. அதனால் விஞ்ஞான வளர்ச்சியால் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தொழில் வந்து நஷ்டம் பெறாது. நாங்கள் திரைப்படத்துறைக்கு மட்டுமா எந்த விளக்கும் கேட்க மாட்டோம். அது எங்கள் மேலே வந்து ஒரு அவசரம் மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். மற்ற துறைகளுக்கு விளக்கு அடிக்கும் போது அது போன்ற எங்கள் துறையும் ஒரு தொழில்துறையாக வந்து நினச்சி எங்களுக்கும் விளக்கு கொடுக்குன்னு கேட்போமே தவிர எங்கள் துறைக்கும் எல்லாத்தையும் மூடிட்டு எங்களை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் நிச்சயமாக வேண்டுகொள்ள மாட்டோம். அதனால் சிறு சிறு கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்களை போக்க அரசுகள் ஏதாவது வந்து எங்களை உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு கேட்போமே தவிர எங்களை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுங்க நாங்கள் கேட்க மாட்டோம். இது நான் இது வந்து சம்மேளனத்தோட இது வந்து அதனால அதுல ஒரு அங்கத்தை பத்தி இப்ப அது தனியா வச்சுக்கலாம். இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கும் தர்ம சங்கடமாக இருக்குது. கேட்குறதுங்கிறது எங்களுக்கும் தர்ம சங்கடமாக. எத்தனை தடவை கேட்குறது, ஒரு தடவை கேட்கலாம், ரெண்டு தடவை கேட்கலாம். இதே வழக்கமாக வச்சுக்கிட்டா கேட்குறது தர்ம சங்கடம், கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக. என்னதான் இது பணம் இருந்தாலும் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து இதை எப்படி நாங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறோம்னு தெரியல. ஒரு வேளை ஏதாவது ஆச்சுன்னா இந்த லாக்டவுன் அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை எதிர்கொள்வது என்பது மிக மிக சவாலான விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. நன்றி நன்றி நன்றி.